Hey guys, welcome to my channel. In this video, we have a glass bottle and a quick DIY flower vase. So, let's go to the video. First, a glass bottle. So, honey bottle or jam bottle, use a kisan jam bottle. This is a vintage look. We will use jute rope. In the bottle, the down part, we jute rope roll. Bottle paste பண்றதுக்கு கம்ப்ளீட்டா ஃபெவிபாண்ட் தான் யூஸ் பண்ண போறேன் ஃபெவிபாண்ட் ஆர் ஹாட் ग्लू யூஸ் பண்ணீங்கனா தான் பெர்ஃபெக்ட்டா ஸ்டிக் ஆகும் சோ 5 to 6 ரோல்ஸ் பண்ணிட்டு ஜூட் ரோப் கட் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஸ்மால் ஸ்மால் ஸ்டோன்ஸ் பேஸ்ட் பண்ண போறேன் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிட்டு ஒவ்வொரு ஸ்டோனா பேஸ்ட் பண்ணிக்கலாம் பேஸ்ட் பண்ணிட்டு 2 to 3 செகண்ட்ஸ் டைட்டா ஹோல் பண்ணி வெச்சுக்கோங்க அப்பதான் மூவ் ஆகாம ஃபிக்ஸ் ஆகும் ஹாட் ग्लू யூஸ் பண்ணீங்கனா இன்னும் ஃபாஸ்டாவே ஃபிக்ஸ் ஆயிடும் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாமே ஏரி கிட்டலாம் பாத்தீங்கனா நிறைய இருக்கும் கூலங்கல்லுன்னு சொல்வாங்க சோ அத நான் யூஸ் பண்றேன் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே ரொம்ப வருஷமா என்கிட்ட இருந்துச்சு அண்ட் ஃபைனலா ஒரு DIY க்கு யூஸ் பண்றேன் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாமே ரவுண்டா நிறைய இருக்கும் பட் ஒன் சைடு கொஞ்சம் ஃபிளாட்டா இருக்கிற மாதிரி தேடி எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க லெஃப்ட் ஹேண்ட்ல ஸ்டோன்ஸ் கிட்ட நல்ல டைட்டா ஃபிக்ஸ் ஆகுற வரைக்கும் பிரஸ் பண்ணி வெச்சுக்கோங்க இதே மாதிரி ஃபுல் பாட்டிலும் கவர் பண்ணிரலாம் Next bottle oda top portion liyum jute rope roll panni finish pannidalam. Nalla fix aana appra paint panna start pannalam. Na metallic color use panna poren. Ella stones ku paint pannidalam. Paint பண்ணாமலே அப்படியே யூஸ் பண்ணலாம் இல்லனா metallic colors try பண்ணி பாருங்க So complete paint dry ஆன அப்புறம் varnish பண்ணி finish பண்ணிரலாம் அப்பதான் paint ஓட color dull ஆகாது This is flower vase use பண்ணிக்கலாம் so இந்த flower just 70 rupees க்கு வாங்குனேன் இப்படி fold பண்ணி height adjust பண்ணிட்டு insert பண்ணி வெச்சிரலாம் so DIY flower vase ready நம்ம வீட்ல entranceல வெச்சுக்கலாம் இல்லனா ஒரு function நடக்கறப்ப யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு vintage effectல நல்ல beautiful and subtle இருக்கும் so இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா like பண்ணுங்க share பண்ணுங்க comment பண்ணுங்க and showbiz time க்கு subscribe பண்ணுங்க bye bye